Hi brothers and sisters, welcome to Tamil Magal Channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்லிமலையோட சுவாரஸ்யமான இடங்களை பற்றியும் கொல்லிமலையை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொல்லிமலை வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்கும் பாதி வந்துட்டு சேலம் டிஸ்ட்ரிக்கும் இருக்குது. சேலம் மாவட்டம் தம்மாம்பட்டியிலேருந்து உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டு முள்ளுக்குறிச்சி வழியாக போகணும். அப்படி இல்லைன்னா நாமக்கல் வழியாக வந்தோம்னாலும் நம்ம முள்ளுக்குறிச்சி கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். எப்படி வந்தாலும் ரூட் வந்துட்டு ரெண்டு ரூட் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்தளவுக்கு இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு ரோடுமே வந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 70 வந்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்துட்டு இங்கே இருக்குது. உலகத்தையே வந்துட்டு இந்த ரோடு தான் ரொம்ப டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வளைவுகளெல்லாம் இருக்கும் இந்த ரோட்டில். போக போக வந்துட்டு அந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு சூப்பரான பிளேஸ் தான் இது. இந்த கொல்லிமலையை வந்துட்டு நம்ம ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறைய இருக்குது. அதுவும் டெம்பிள்ஸ் தான் வந்துட்டு நிறைய இருக்குது. அந்த கோயில்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடய மேப் கூட நான் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய அருவிகள் இருக்குது. அந்த அருவிகள்லாம் குளித்தோம்னா மூலிகை தண்ணி வந்துட்டு நிறைய இருக்குது. அதில் ஒரு ஒரு மூலிகை தண்ணியில் குளித்தோம்னா நம்மளோட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிவன் கோயில். இது வந்துட்டு அறபலீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். அடுத்து வந்துட்டு இந்த கோயிலை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த கோயிலில் வந்து சித்தர்கள்லாம் வந்துட்டு தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க சிவன் வந்துட்டு அவ்வளோ மகிமை வாய்ந்தவர்னு சொல்கிறாங்க. கொல்லிமலைக்கு வர டூரிஸ்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு தான் அடுத்து எங்கே இருந்தாலும் போவாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அருவி வந்துட்டு இருக்குது. அந்த அருவி தான் வந்துட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அருவின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் சிற்றருவி அப்படின்ற ஒரு அருவி ஓடுது. அந்த அருவியை நம்ம கீழே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 1000 படிக்கட்டுகள் கீழே இறங்கி போகணும். அந்த இறங்கி ஏற முடியாதவங்க இந்த வந்து சிற்றருவியில் வந்துட்டு குளிக்கலாம். இது வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும் அருவி. ஆனால் வந்துட்டு இதுவும் வந்துட்டு மூலிகை தண்ணி தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அருவியும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான். இது தான் அதோடய இறங்குற இடம். இது தான் படிக்கட்டுகள். இதுலேருந்து ஒரு 1000 படிக்கட்டு வந்துட்டு நம்ம கீழே இறங்கினா தான் அந்த அருவிக்கே போக முடியும். 2 மலைக்கும் நடுவில் தான் அந்த அருவி போகுது. இது தான் அந்த ஸ்டெப்ஸு. நம்ம இறங்கினோம்னா கீழே ஃபுல்லாக இறங்கி நம்மளால் ஏற முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த படிக்கட்டுகள். வயசானவங்களாம் கண்டிப்பாக ஏற முடியாது. அங்கே இருக்க மலைகள்லாம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இறங்கும் போதே அங்கே இருக்க ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இறங்கினோம்னா இன்னும் வந்துட்டு அழகாக இருக்கும். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்குது. அந்த வியூலேருந்து பார்த்தோம்னா அந்த மலையோட கீழ் டாப்லேருந்து கீழே வரைக்கும் பார்க்கலாம். இதுதான் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. நான் போன டைமில் இப்படி தான் வந்துட்டு தண்ணி வந்துச்சு. ஆனால் இவ்வளோ தண்ணி வரும்போது அங்கே வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் வந்துட்டு சிற்றருவியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்தோம்னா அப்படின்னா மூலிகை தண்ணியாக வரும் இது. இந்த தண்ணியில் குளித்தோம்னா எந்த நோயாக இருந்தாலும் போயிடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அருவி வந்து தோன்ற இடமே வந்துட்டு எங்கேன்னு யாருக்குமே தெரியல. அங்கேருந்து தோன்ற தண்ணியில் வந்துட்டு மூலிகையில் அந்த மரங்கள்லாம் உரசிக்கிட்டே வரும்போது நமக்கு மூலிகை தண்ணியாக வருது. இந்த தண்ணியில் குளிக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த அருவிக்கு பேர் வந்துட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. நம்ம போகும்போதே மலையில் ஏறும்போதே இந்த மாதிரி அருவிகளெல்லாம் வந்துட்டு நிறைய பார்க்க முடியும். அதுவும் மழை காலத்தில் போனோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ்லாம். ஆனால் வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம கொடைக்கானல் ஊட்டிலலாம் இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்கும். இங்கே வந்துட்டு தாவரவியல் பூங்கா, அப்புறம் போட்டிங் போகிறது, அருவி ஏரி எல்லாமே இருக்குது. அந்த ஏரியில் வந்துட்டு நம்ம போட்டிங் போகலாம். சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த போட்டிங் பிளேசஸ். அங்கே வந்துட்டு வல்வில் ஓரியோட சிலை பார்க்கலாம். அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர். அதையும் நம்ம வந்துட்டு பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த சிலையை வந்துட்டு மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்தது இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது லைஃப்பில். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிளேசஸ்லாம். நம்ம பார்த்தோம்னா இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் போல தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாசி பெரியண்ணன் கோவில். இந்த கோயில் வந்துட்டு துஷ்டசாமி. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கோயிலும். இந்த கோயிலுக்கும் அறபலீஸ்வரர் கோயிலுக்கும் வந்துட்டு கிலோமீட்டர்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு கோவிலும் ஒரு நாள் தங்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எட்டுக்காயம்மன் கோயில். இது வந்துட்டு அந்த அறபலீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியிலேயே இருக்குது.
இந்த கையம்மன் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கோவில். இதில் இங்கே வந்துட்டு எட்டு கையம்மனும் அதே மாதிரி கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு சாமி இருக்குது. அந்த கொல்லிப்பாவையை பார்க்கவே வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் உள்ளே கடந்து போகணும் அதுக்கான ரூட்டே வந்துட்டு இன்னும் கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப இன்டீரியரான பிளேஸில் தான் அந்த கொல்லிப்பாவை இருக்குது. அந்த கொல்லிப்பாவை இருக்கிறதால தான் இந்த மலைக்கே வந்துட்டு கொல்லிமலை அப்படின்ற பேரும் வந்தது. இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த கோவிலெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருவியை வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாசிலா அருவி. மாசிலா அருவி, நம்ம அருவி அப்படின்ற நிறைய அருவி இருக்குது. அதில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் ரொம்ப மிகப்பெரிய அருவியாக இருக்குது. மாசிலா அருவியும் நம்ம அருவியும் வந்துட்டு நம்ம சாதாரணமான மக்களே போய் பார்க்கலாம். ஆனால் இதுதான் நம்ம அருவி. ஆனால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மக்கள் வந்துட்டு அது வயசானவங்களாம் கீழே இறங்கி நம்மளால் மேலே ஏற முடியாது. அதனால் வந்துட்டு அவங்களால பார்க்க முடியாது. இந்த நார்மல் அருவியெல்லாம் நம்ம நார்மலாக போய் பார்த்துட்டு வரலாம். சூப்பர் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்கு ரூம்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்குது. நிறைய ரிசார்ட்டு காட்டேஜஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கேயும். ஸோ ஸ்டே பண்ணி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு மார்க்கெட் கூட இருக்குது. அந்த மார்க்கெட்டில் எல்லா வகையான பழங்கள், அங்கே மலையில் விளையிற பழங்கள் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். நான் போனப்போ கூட நிறைய பிளேஸ் என்னால் விசிட் பண்ண முடியல. அதனால் நீங்கள் போனால் எல்லா பிளேஸையும் நல்லா விசிட் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.